자, 트렌드 question number 5. 이때 이제 வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चन வந்திருந்தா இத நீ ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சுக்கணும் dy by dx plus இத தனியா 1 by x தனியா பிரிச்சிட்டு இங்க y இது x e power kx அப்ப இது இது கம்ப்ளீட்டா where p equal to 1 by x and q equal to x e power x since they are in terms of x x ல அமைந்த அந்த ஃபங்ஷன் இது வந்து எழுதிக்கிறேன் அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும் இதை வேணா கம்பேர் பண்ணிக்கிறியா எழுதிக்கிறேன் நீங்க என்ன கே dy by dx plus py equal to q where நட எழுதிக்கிறோம் this is linear equation in y அந்த ஸ்டெப் கூட நீ எழுதிக்கணும் then ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்டெக்ரல் pdx வந்து கண்டுபிடிக்கணும் இன்டெக்ரல் p is what 1 by x dx so this is nothing but log x ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் நீங்க ஹெட்டிங் என்ன எழுதணும் இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் so e power integral pdx equal to e power log x இது இது கேன்சல் ஆகும் so x therefore if equal to x இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் so solution formula ஞாபகம் இருக்கா it is linear equation in y அப்படினா என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் y ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு e power integral pdx equal to integral q e power integral pdx then இங்க plus இங்கத மறக்காம எழுதணும் so இங்க y e power integral pdx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் so x equal to integral what is q q is this one x e power x so x e power x அதில்லாம e power integral pdx என்ன இந்த இது இதுதான் e power integral pdx if so another x plus இந்த dx மறக்காம எழுதணும் நான் இந்த இடத்துல எழுத மறந்துட்டேன் so ஒவ்வொரு டைம் இந்த dx வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன் so xy equal to இன்டெக்ரல் x ஸ்கொயர் e பவர் x dx இங்க வந்து நீ பெர்னாலிஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்ப பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்றப்போ என்ன வரும் ஃபர்ஸ்ட் u equal to x ஸ்கொயர் v equal to இன்டெக்ரல் e பவர் x dx அப்ப u dash equal to 2x then u double dash equal to 2 u triple dash தேவையில்லை அது என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அதே மாதிரி இங்க என்ன வரும் வி ஒன் வி டேஷ் எழுதலாம் இது இது டேஷ் பண்றதுனால ஒரு டிஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து வி ஒன் எழுதுறோம் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் வி டூ ஈக்குவல் டு அதுவும் இ பவர் எக்ஸ் ஸோ பெர்னாலிஸ் ஃபார்ம்னா என்ன சொல்றது நமக்கு எப்படி என்ன எழுதுறது யூவி பிளஸ் யூ டேஷ் வி ஒன் பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் ஆல்டர்னேட்லி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ கரெக்டு தான் நான் சொன்னது அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா மைனஸ் வரும் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸு தென் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ தென் மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ எல்லாம் நம்ம எழுத வேண்டியதில்லை ஏன்னா அதெல்லாம் நமக்கு இல்லை ஸோ வாட் இஸ் யூ வி யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் வி இஸ் இ பவர் எக்ஸ் என்ன இங்கே இன்டர்பிரட் டிவின்னு எழுதியிருக்கணும் இந்த இடத்துல இன்டெக்ரல் டிவி அப்ப இது இது கேன்சல் ஆயிட்டு விஆர் அது கேன்சல் பண்ணி நமக்கு வீடு தான் கிடைக்கும் வேணா இன்டெக்ரல் டிவின்னு நினைக்க இப்போ இது இது கேன்சல் ஆனால் வி வந்து இ பவர் எக்ஸ் தென் வி ஒன் இ பவர் எக்ஸ் வி டூ அதுவும் இ பவர் எக்ஸ் தான் வரும் இங்க அவ்வளவுதான்
காமனா இருக்கு, எல்லாத்துக்குமே இ பவர் எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ வென் யூ டேக் இ பவர் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு, எக்ஸ் ஒய்னு இருக்க. சப்போஸ் எக்ஸ் கீழே கொண்டு வந்துருக்கா, இல்லை பற்றி ட்ரான்ஸ்ஃபர் போகுது. எக்ஸ் ஒய் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ இது ஆன்சர் இஸ் கரெக்ட். நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு, இது ஓல்டு சிலபஸில் கூட இந்த சம்மு இருக்கு, இதில் அடுத்த வர சம்மும் ஓல்டு சிலபஸில் இருக்கு. அடிக்கடி ஆஃபன் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம்மு.